ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. சீனாவுடைய ஜியாங்சு அப்படிங்கிற மாகாணத்துல 41 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு H10N3 அப்படிங்கிற பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. உலகத்துல இந்த வகை பறவை காய்ச்சல் மனிதர்கள் மத்தியில கண்டறியப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரி மாசம் இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல பறவை காய்ச்சல் அதிவேகமா பரவச்சு. காகங்கள் உள்ளிட்ட பல பறவைகள் பறவை காய்ச்சல் காரணமா உயிரிழந்த சம்பவத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. இந்த பறவை காய்ச்சல் கோழி பண்ணைகளுக்கும் பரவ வேறு வழியே இல்லாம நூத்துக்கணக்கான கோழிகளை பண்ணை உரிமையாளர்கள் அழிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த பறவை காய்ச்சல்ல பல வகைகள் மனிதர்களுக்கு பரவாது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில சீனாவுடைய கிழக்கு மாகாணமான ஜியாங்சுல 41 வயசான ஒருத்தருக்கு H10N3 அப்படிங்கிற பறவை காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த H10N3 அப்படிங்கிற பறவை காய்ச்சல் மனுஷங்களுக்கு பரவுறது இதுவே முதல் முறையா. இந்த தகவலை சீனாவுடைய தேசிய சுகாதார ஆணையம் NHC உறுதி செஞ்சிருக்காங்க. ஜியாங்சு மாகாணத்துல இருக்கக்கூடிய ஜென்சியாங் பகுதியில வசிக்கக்கூடிய இந்த நபருக்கு கடந்த ஏப்ரல் மாச இறுதியில காய்ச்சல் உள்ளிட்ட சில அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கு. இதனால அவர் கடந்த April 28 மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அங்க அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டப்போ கடந்த May 28 அந்த நபர் H10N3 பறவை காய்ச்சலால பாதிக்கப்பட்டதை உறுதி செஞ்சாங்க. ஆனா அந்த நபருக்கு இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சீனா வெளியிடவே இல்லையா. இந்த H10N3 அப்படிங்கிற பறவை காய்ச்சல் வேகமா பரவாது, அதே சமயத்துல கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இது அமைஞ்சிச்சு. அந்த நபர் இப்போ சிகிச்சை முடிஞ்சு மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவருடைய உடல்நிலை சீரா இருக்கிறதாவும் சீனா அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த நபர் கூட யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்களோ அவங்களும் இப்ப தீவிரமா கண்காணிக்கப்பட்டு இருக்காங்களா. அவங்க யாருக்குமே பறவை காய்ச்சல் ஏற்படல அப்படிங்கறதையும் சீனா தெரிவிச்சிருக்காங்க. பறவை காய்ச்சல்லையும் பல வகைகள் இருக்கு. அதுல சில வகை பறவை காய்ச்சல்கள் சீனாவில மனிதர்கள் மத்தியில அப்பப்போ பரவுறது வழக்கம்தான். கடந்த 2016-2017 வருஷம் H7N9 அப்படிங்கிற பறவை காய்ச்சல் காரணமா 300 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் H10N3 அப்படிங்கிற பறவை காய்ச்சல் மனுஷங்க யாரையுமே பாதிக்கல அப்படிங்கறது உறுதி செய்யப்படாம இருந்துச்சு. இப்ப இந்த வகை பறவை காய்ச்சல் மனுஷங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. ஆனா இது ஒரு தொற்று நோய் மாதிரி மனுஷங்களுக்கு இடையில பரவாது அப்படிங்கறதா ஆறுதலான விஷயமா இருக்குன்னு சீனா தெரிவிச்சிருக்காங்க. வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.